ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா நான் தமிழ்நாடு முன்ன வந்ததில்லை. இது நிறைய விஷயம் நான் படிச்சிருக்கிறேன், நிறைய மக்களை நான் சந்திச்சிருக்கிறேன்னு ரொம்ப ரொம்ப லேர்னிங், ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்திருக்கு. நீங்கள் பிறந்து வளர்ந்ததெல்லாம் எந்த? நான் ஜஃப்னால பிறந்த நான், ஆனால் 3 வயதுல நான் நோர்வேக்கு வந்துட்டேன். அங்கேருந்து அங்கே போகிறதுக்கான ரீசன் சண்டை ஸ்ரீலங்காவில். ஸோ சண்டைக்காக, சண்டையால் தான் என் அப்பா அம்மா வெளிநாட்டை வந்துட்டேன். நார்வேயில் இருக்கிற தமிழர்கள் மொத்தம் எவ்வளோ பேர்? 15,000 பேர் இருக்கிறீங்க. அவங்களில் நீங்கள் தான் இப்போ எல்லாருக்கும் ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கீங்களா? எனக்கு தான் உதவி முதல்வர் பொசிஷன் கிடைச்சிருக்குது. ஆனால் இன்னும் நிறைய பேர் அரசியலில் ஈடுபட்டு வர்றேனும். ஸோ அது ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்னும் நிறைய பேர் வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன். இங்கே உள்ள அரசியலுக்கு அங்கே உள்ளதுக்கு எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஆனால் முக்கியம் என்னென்னா, ஒருத்தர் ஒருத்தரை பார்த்து நாங்கள் பல லேர்ன் பண்ணி நாங்களும் இன்னும் பெட்டராக வரணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ இங்கே வந்ததில் வந்து உங்களுக்கு என்ன லேர்ன் பண்ணிட்டீங்க? ஐ மீன், இங்கே வந்ததில் என்ன தகவல் உங்களுக்கு கிடைச்சிருக்கு புதுசாக ஏதாவது? பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனை பற்றி நிறைய படிச்சிருக்கிறேன். நான் இப்போ அம்மா ஜெயலலிதான்ற புத்தகம் முதமுறை, அவங்க இறந்த பிறகு முதமுறை வெளியிட்டப்பட்டிருக்குது. ஸோ அதே சமயம் இங்கே வந்திருந்த நிறைய பொலிட்டிஷியன் அப்புறம் கலைஞர்கள் மத்தியில் அவரை பற்றி நான் நிறைய லேர்ன் பண்ணியிருக்கிறேன். இந்த நோர்வேலேருந்து நான் படித்தது கொஞ்சம் நிறைய விஷயம் செஞ்சுருக்கான்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் என்ன என்று நான் கேள்விப்பட்டதில்லை. பட் இப்போ நான் அதை பற்றி நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன். அது எனக்கு ரொம்ப லேர்னிங். அந்த சாதனை தமிழர்கள் விருது உங்களுக்கு கொடுத்துருக்காங்களே, அதை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறீங்க? அதொரு ஊக்குவிப்பை நான் பார்க்குறேன். என்னை தவிர கிடைச்ச மிச்ச எல்லோரும் என்னோட டபுள் மடங்கு வயசு. ஸோ உண்மையில் நான் ரொம்ப ஹம்பிள், எனக்கும் கிடைச்சிருக்கான்னு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ ஒரு ஊக்குவிப்பு, அதே சமயம் மற்றவரையும் நான் இன்ஸ்பயர் பண்ணலாம்னு எதிர்பார்க்குறேன். ஏஆர் ரஹ்மான் பிறந்த நாள் அந்த நாள். ஸோ நாங்கள் அவரை போய் வாழ்த்தி அவருக்கும் உலக தமிழர் விருந்து கொடுத்தாங்க. பாரதி ராஜா தான் எனக்கு விருது கொடுத்தார். ரொம்ப ரொம்ப ஹாப்பி. பெண்களும் ஆண்களும் சமம் நினைக்கிறேன். ஆண்கள் என்னெல்லாம் செய்யலாமோ அதுவும் பெண்களும் செய்யலாம், அதான் என் நோக்கம். ஸோ அடுத்த வருஷம் இதே விழாவில் 60 பேர் பெண்களாக இருக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். மத்தியில் என்னையும் இந்த இதுக்கு அழைத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும்.